வணக்கம் நண்பர்களே நான் கௌதம் நேற்று கடைசி பதிவுல நான் சொல்லியிருந்தேன் சாமராண்டி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு தான் இருக்கேன் துளசி தலை பொறிக்க வீட்டுக்கு பக்கத்துலையே பாருங்கள் நம்ம பெரியப்பா பெரியமா வீட்டு ஆடு அதுங்க அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியமேயர் தான் அந்த நம்ம பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குல்ல அதில் அதை கிராஸ் பண்ணி அன்னாண்டை போகணும் துளசி தலை பொறிக்க அந்த பக்கம் உங்களுக்கு அப்படியே பச்சையாக தெரியுது பாருங்கள் அது எல்லாமே துளசி செடி தான் இங்கே வந்து யாரும் அதிகம் பொறிக்க மாட்டாங்க அந்த மாலை கட்டுறதுக்கு இதுக்கெலாம் வந்து பொறிக்க மாட்டாங்க சாப்பிட்டா ஆடு சாப்பிட்டா தான் தண்ணி கிராஸ் பண்ணி ஆடு போவாதுங்கிறதுனால இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இப்போ நல்லாவே இருக்குது ஃபுல்லாக ஒரு கொத்து அப்படி கையில் பொறிச்சு அறுத்து எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறேன் போயிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஆல்ரெடி அந்த சட்டி சட்டியில் பிடிக்கணும் ஏன்னா அந்த சாம்பிராண்டி கரண்டிலாம் வச்சு பிடிச்சிங்கன்னா அந்தளவுக்கு புகை வராது சட்டியில் போட்டோம்னா தான் நெருப்பு எடுத்து கொஞ்சம் போட்டு அந்த இந்த செம்மந்தலை குச்சி பார்த்திங்கன்னா காஞ்சது அதை வந்துட்டு எடுத்து அப்படியே உடச்சி அந்த கட்டையாக இருக்கிறத எல்லாம் கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் உள்ளே போட்டுருவோம் உள்ளே போட்டு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே புகை வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் துளசி தலையை அந்த எல்லாம் உள்ளே போட்டு துளசி தலையும் நொச்சி தலை நொச்சி கருநொச்சின்னு நம்ப நம்ம வீட்டில் கருநொச்சி இருக்குது இந்த இன்னொரு வெள்ளை நொச்சும் இருக்குது நம்மக்கிட்ட கருநொச்சி தான் இருக்குது அது எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக வச்சுட்டு அதை அப்படியே ஊதி விட்டோம்னா லைட்டாக அப்படியே அது ஃபயர் ஆகும் அதை நான் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவை பாருங்கள் முழுசாக கண்டிப்பாக தெரியும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனையும் தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா புகை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்ராண்டி கரண்டியில் பிடிச்சிங்க அப்படின்னா இந்தளவுக்கு புகை வரவே வராது இந்த மாதிரி ஆட்டுக்கு இதெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா சட்டியில் பிடிக்கிறது தான் பெஸ்ட்டு எந்த ஒரு நெருப்பு பாதிப்பும் இல்லாமையே சுடுறதுக்கு எந்த இதுக்குமே பிரச்சனை இல்லை போக அது பாட்டில் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு செட்டப்பை ரெடி பண்ணிக்கோங்க ஆடு வச்சுருக்கீங்கனாவே இந்த செட்டப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதான் பாருங்கள் ஃபயர் ஆகுது பார்த்திங்களா இதுலேருந்து அப்படியே அடியில் இருந்துது அந்த வாசமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தனியாக பிடிக்கணும் ஒரு நாளைக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து சாம்ராண்டி தூள் மட்டும் போட்டு ஒரு இது பிடிக்கணும் பாருங்கள் தலை போடுறப்பெல்லாம் சாப்பிட மாட்டாங்க சாப்பிடுவாங்க இருந்தாலும் இப்போ இந்த தலையை பார்த்தாலும் பிடிச்சி இழுக்கிறது மூக்கை கருகிருச்சுன்னா என்ன பண்ணுவானுங்கன்னு தெரில கருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை ஏன்னா அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்களே இந்த சட்டியை அதனால் ஓட்டி ஓட்டி விட்டுக்கிட்டு அப்படியே புகையை போட வேண்டியதுதான் புகையை போட்டுக்கிட்டே ஃபுல்லாக ஷெட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும் இந்த மாதிரி பிடிக்கிறப்ப அவங்களுக்கு பார்த்திங்கன்னா புகை எங்கேயுமே போகாத பக்கமே இருக்காது ஃபுல்லாக ஷெட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும் இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா சளியோ சளியோ எந்த பாதிப்புமே அதிகம் ஆட்டுக்கு நெருங்காது கொஞ்சம் வந்து அந்த சுவாச இந்த புகை எதுக்கு பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த சுவாச அந்த சுவாசிக்கிற காற்று போகிற பாதை வந்துட்டு எல்லாமே தெளிவாகும் சளி பிடிச்சிருந்தால் ஏன் சாம்பிராண்டி பிடிக்கணும்னு சொல்கிறாங்க நமக்கு சாம்பிராண்டி பிடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க முன்னாடியெலாம் அதெல்லாம் அதுக்கு தான் அந்த வால்வை ஃப்ரீ பண்ணிவிடும் ஏர் வந்து உள்ளே நல்லா போயிட்டு வந்தாவே நம்ம உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக தான் புகவை சாம்பிராண்டி பிடிக்கிறது இந்த மொட்டையன் பாருங்கள் எந்த ஆடுமே அந்த மாதிரி பிடிக்க மாட்டான் அவனே போய் பக்கத்தில் புகைக்கிட்ட நின்றுக்கிட்டு அப்படியே இப்படி உல்லாச குளியல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உல்லாசமாக அப்படியே ஜாலியாக புகையை பிடிச்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணுவாப்புல வேறு நம்ம மனசுங்க மாதிரியே நான்லாம் சின்ன பையனில் அப்படி தான் எங்கள் வீட்டில் போய் சம்பிராண்டி போட்டு வச்சு போடுறா புகை போடுறாம்பாங்க நம்ப பாட்டில் போய் தலையை வச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு இருப்பேன் இதை பார்க்கும் போது எனக்கு உண்மையாலுமே அந்த ஞாபகம் தான் வரும் வந்து ஜாலியாக எதுவுமே பண்ணாது அது பாட்டில் அந்த புகையை அப்படியே இழுத்து இழுத்து மேலே கீழே ஆட்டிக்கிட்டு ஜாலியாக பிடிக்கும் இந்த சட்டியில் வச்சு மேலே ஒரு கால் மணி நேரம் பிடிச்சிட்டு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் பிடிச்சிட்டு அப்படியே ஷெட்டு கீழே இதை மாட்டி விட்டிங்கன்னா அப்படியே புகஞ்சிக்கிட்டே இருக்கும் நன்றி நண்பர்களே